வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி நாளை முதல் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரும் ஏழு முக்கிய அறிவிப்பு அதிர்ச்சியல் மக்கள் இதுபோன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது அதற்கான லிஸ்ட்டும் வெளியிடப்பட்டுள்ளது சசிகலாவுடன் பேசி கட்சிக்கு எதிராக செயல்பட்டதற்காக அதிமுகவின் பதினாறு முக்கிய உறுப்பினர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக அதிமுக இன்று அறிவித்தது மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு ஜூன் பதினைந்து அதாவது நாளை கடைசி தேதி என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதுவரை தொடர்ந்து அவர்கள் கடைசி தேதியை நீட்டித்து வந்தனர் ஆனால் இந்த நிலையில் இதுவரை நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு வெளியிடவில்லை ஸோ நாளை ஜூன் பதினைந்து மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு கடைசி தேதி இது குறித்து மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் ஸோ யாரும் கட்டணலாம் கட்டிக்கோங்க மின் துண்டிப்பை தடுத்துக்கோங்க நாடு முழுவதும் உள்ள அருங்காட்சியங்கள் நாளை மறுநாள் முதல் திறக்கப்படும் என்று தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது போலி மது கள்ள மது கள்ளச்சாராய் இதை தடுக்கிறதுக்காகவே டாஸ்மாக் கடைகளை திறந்திருக்கோம் அரசு சொல்கிறத ஒழுங்காக கடைபிடிச்சு ஒழுங்காக நீங்கள் வாங்கிட்டு போங்க இல்லை அப்படின்னா எந்த நேரத்துலேயும் இந்த தளர்வை வந்து வாபஸ் வாங்கிடுவோம் ஸோ கடைகளை மூடிடும் அப்படின்னு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் விரைவில் பொது போக்குவரத்து தொடங்கப்படும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அதுக்கு வந்து மக்களாகிய நீங்கள் அரசு சொல்கிறத ஒழுங்காக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் கட்டணத்தை எழுபத்தைந்து சதவீதம் வசூலிக்கலாம் என்றும் அது இரண்டு தவணைகளாக வசூலிக்கலாம் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் தனியார் ஆசிரியர்களுக்கு ஒரு நற்செய்தியாக விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் அவர்களுக்கு துயரம் போக்கப்படும் அப்படின்னு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஸோ பாடப்புத்தம் இன்று முதல் வந்து அவங்க பள்ளிகள் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது பாடப்புத்தகங்கள் விரைவில் கொடுக்கப்படும் கல்வி தொலைக்காட்சி மற்றும் ஆன்லைன் வழியாக தொடர்ந்து பாடங்கள் நடத்தப்படும் இப்போதைக்கு பள்ளி திறப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் நாளை முதல் ரேஷன் கடைகளில் சூப்பரான அறிவிப்பு வழியாக இருக்குது அதாவது ரெண்டாயிரம் ரூபா ஊக்கத்தொகை மற்றும் பதினான்கு மளிகை பொருட்கள் நாளை முதல் ரேஷன் கடையில் வழங்கப்படும் ஸோ இன்னையோட டோக்கன் குடிக்கிற கொடுக்குற பணி வந்து நிறைவடைந்து விட்டது ஸோ நாளை முதல் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் கிடைக்காது ஸோ அது எப்படி அப்படின்னா நாளைக்கு கிடைக்கும் சிலவங்களுக்கு நாளான்னைக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டு நாள் விட்டு கூட கிடைக்கும் ஓகேவா நிறைய இடங்களில் இன்னும் பொருள் போய் சேரலை அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்